அதுவும் டிஃபரண்ட் சைஸஸ்ல இருக்கு. இதை வச்சு நீங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கூடை நம்மளை எவ்வளவு தூரம் கீழே விழுந்து காப்பாத்த போகுது அப்படின்றதான் செக் பண்ண போறோம். எந்த படி இருக்காங்க நம்ம பாத்தீங்கன்னா, ஏழு டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கொடைகள் இருக்கு. அந்த ஏழு கொடைகள்ல எந்த கொடை நம்மள அளவுக்கு அதிகமான நேரம் காத்துல பறக்க வைக்குது அப்படின்றத பாத்துக்கலாமா? எதுடா பைத்தியக்காரத்தனமா இந்த மாதிரியான வீடியோலாம் மேக் பண்றீங்கன்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா நேத்து நாங்க பாத்தீங்கன்னா ஒரு சாக்கி சான் படம் பார்த்தோம். அதுல சாக்கி சான் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, பத்து மாடி கட்டத்துல இருந்து வெறும் கொடையை புடிச்சு கீழே குதிச்சாரு. பார்த்தா குதிச்சவருக்கு ஒண்ணுமே அல சேஃபா லேண்ட் ஆயிட்டாரு. சோ அந்த மாதிரி நம்மளும் குதிச்சா சேஃபா லேண்ட் ஆக முடியுமா அப்படின்றதான் இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம். ஓகே, வழக்கம் போல இன்னைக்கு வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்ம சேரிட்டி பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் 0.25 ரூபீஸ் போறோம் பாத்தீங்களா. அந்த சேரிட்டி பாக்ஸ்ல இருந்து 4.6 லட்சம்ல இருந்து 4.8 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு ஈக்குவலான 5000 ரூபீஸ் இருக்கு பாத்தீங்களா. அதை எடுத்துட்டு போய் நம்ம சொசைட்டில பயங்கரமா கஷ்டப்படுற ஒரு பாட்டி போய் கொடுத்துடலாமா? எஸ், வாங்க போலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஒத்தையல் பாட்டு கிடக்குறேன், ஒத்தையல் எடுத்து இதுல 5000 ரூபா இருக்கு பாட்டி. உங்களுக்கு வச்சுக்கோங்க சரியா? சரியா பாட்டி, நல்லா சாப்பிட சமைச்சு சாப்பிடுங்க சரியா? ஓகே, இந்த மாதிரி நம்ம சொசைட்டில இருக்க எக்கச்சக்க பேருக்கு நாங்க ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அப்படி நீங்களும் ஆசைப்பட்டா யோசிக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் இந்த சேரிட்டி பாக்ஸ்ல நாங்க மணி போட்டுட்டே இருக்க முடியும். அப்பதான் இந்த சொசைட்டில இருக்க நிறைய பேரை சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்க முடியும். எஸ், சோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடையலாம் குடிச்சா எவ்வளவு டைம் அதுன்னு பாத்துக்கலாமா? ஓகே, இது 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் கேமரா. ஸோ மேலே குதிப்பார் பார்த்தீங்கன்னா, அவர் குதிக்க ஆரம்பிச்சிலேருந்து கீழே பட்டன் டச் பண்ணுற வரைக்கும் 120 ஃப்ரேம்ஸை கடந்துட்டார் அப்படின்னா அது 1 செகண்ட் அப்படின்னு கணக்கு. அதுக்கப்புறம் மேலே போனால் அடுத்தடுத்த செகண்டு கணக்காகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு சோட்டா பீம் கூட வச்சு குதிக்க வச்சு பார்த்தலாம். கொஞ்சம் பெரிய கொடை. 120 ரூபா லோ குவாலிட்டி கொடையை வச்சு குறிச்சு பார்த்தலாமா? மறுபடியும் போர் பிடி கூட, ஏன்னா போன தடவை சரியா குதிக்கிறதுனால மறுபடியும் அதை வச்சு குதிச்சிடலாம்.
நெக்ஸ்ட் பிக் அம்பர்லா, அதாவது 600 ருபீஸ் அம்பர்லாக்கு போயிடலாமா? போகும்போது